Adora foot reflexology, Nungamba comes stress and pain relief, improves sleep quality and boost immunity. We are doing this specially fish pedicure. Okay. Fish pedicure வந்து எப்படினா foot relaxing பண்ணும்போது அந்த ஆபரேஷன் டைமை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குமா? ஃபுட்க்கு வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல பெடிக்யூர்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பெடிக்யூர்ல என்ன பண்றாங்கன்னா foot reflexology பேரு நீங்க கரெக்ட்டா சொல்லணும். நானும் foot reflex கண்டிப்பா நீங்க எடுங்க. Foot relaxing பண்ணுவீங்க. Hi people, Star Aurora foot relaxing அங்க நம்ம வந்திருக்கோம். இங்க நம்ம கூட விஷ்ணுப்ரியா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இத பத்தி கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hi மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இந்த foot reflexology அப்படினா என்ன? Why should we do it? அத சொல்லுங்க கிளியரா. Foot reflexology-na actually வந்து நம்ம total body-oda foot, body-oda weight and the control எல்லாமே completely foot-la தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து இந்த சொல்லுவாங்களே அந்த அஸ்திவாரம் அந்த பேஸ் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஃபுட். அந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம யாரும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்லிப்பர் வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு 2-3 ஸ்லிப்பர், ஏதோ ரொம்ப ரேர் பீப்புள் தான் ஸ்லிப்பருக்கும் பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம காலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து யாருமே இது பண்ணுறதில்ல. இப்போ வந்து நம்ம இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஃபுட்டில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபுட்டில் வந்து நமக்கு வந்து ஹோல் பாடியோட எல்லா ஆர்கன்ஸோட கண்ட்ரோல் வந்து 64 points நர்வ்ஸ் வந்து எண்டிங் வந்து ஃபுட்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த இது கரெக்டான அந்த ரெஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி கொடுக்குறப்போ உங்களுக்கு டோட்டல் பாடி வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ ஒரு காமன் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நம்ம அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். லைக் காலில் இப்போ ஃபுட் ரெஃப்ளெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி யா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸ் ஓகே ஃபைன் திரும்ப போயிடலாம். ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அந்த டேர்மே வந்துட்டு டேர்ம் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஸோ அதனால் ரொம்ப அந்நியமாக தான் இருக்குது. அந்த இப்போது தலையாக இருக்கட்டும், ஹெட் மசாஜ் பண்ணுறதுலேருந்தே நான் சொல்கிறேன். கண்ணுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறாங்க, லைக் ஸ்பெஷலாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே கட்டுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி டக்குன்னு கால் மேலே பார்வை போகாது தான் மக்களுக்கு. ஸோ அதனால் வெளித்தோற்றத்துக்கு நம்ம செருப்பு வந்துட்டு பெருசாக யார் பார்க்க போகிறோம், ட்ரெஸ்ஸு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக செருப்பு கொடுக்க மாட்டோன்றது ரைட். ஸோ இந்த மாதிரி அந்த தலைக்கு கண்ணுக்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஃபுட்டுக்கு பண்ணுறது இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எந்த விதத்தில்னு சொல்லுங்களா? இந்த இப்போ நீங்கள் சொல்கிறப்போ இந்த வடிவேலு காமெடி ஞாபகம் வருது. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி நம்ம வந்து பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வடிவேலு ஏதோ ஆல்ரெடி ஒரு காமெடியாக ஒரு தத்துவமாக சொல்லிட்டார். அது மாதிரி வந்து ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்போ ஃபேஸ்க்கு வந்து எப்படி ஃபேஷியல் பண்ணுறோம், அப்புறம் ஐக்கு வந்து ஐ மசாஜ் தனியாக பண்ணிக்கிறோம், இது மாதிரி நிறைய ஹெட்டுக்கு வந்து ஹெட் மசாஜ், ஹேர் ஸ்பா, ஸ்கின் நிறைய பண்ணுறோம். ஆனால் ஃபுட்க்கு வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல பெடிக்யூர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பெடிக்யூரில் என்ன பண்ணுறாங்கன்னா கால் ஃபுல்லாக காலில் இருக்க டர்ட் ரிமூவ் பண்ணுறாங்க. காலில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின், இந்த வெடிப்பு, இந்த நிறைய பேர் இந்த தண்ணியில் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காலில் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெடிக்யூரில் இது பண்ணிக்கலாம். ஈவன் வந்து நெயிலுக்கு கூட ஒரு ஷாம்பு இருக்குது. நெயில் ஷாம்பு பண்ணி நெயிலில் வந்து பக்கவாக இது பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ அது பெடிக்யூர் அது பண்ணுறப்போ கால் வந்து நம்ம காலை எதுக்காக அழகாக்குறோம்னு நினைக்கிறோம். பட் அழகுங்கிறது விஷயம் செகண்டரி, ஆரோக்கியமான விஷயம். ஃபைன், இப்போது இது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறீங்க அண்டு ஃபுட் லைக் பேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் சொன்னீங்க. எந்த செட் ஆஃப் ஏஜ் பீப்புள்ஸுக்கு இது மேண்டேட்ரின்னு நினைக்கிறீங்க? லைக் இது கைண்ட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு கிடையாது. ஸோ வந்து எல்லா பீப்புளும் எடுத்துக்கலாம். எபோவ் வந்து 13 ஏஜ் இருக்குது அந்த டீனேஜ் பசங்க வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். ஈவன் வந்து நைட்டு தூங்குறப்ப கூட வந்து நம்மளால் வந்து ரிலாக்ஸாக தூங்க முடியாது. மார்னிங் நெக்ஸ்ட் டேவுக்கான இது வந்து நமக்கு மானிட்டர் மாதிரி ஓடிட்டே இருக்கும். ரிலாக்ஸான ஸ்லீப் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஏஜ் ஒரு 30-40க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தியாகும். என்ன பண்ண போகிறோம், என்ன இதாகுது, நம்ம அடுத்து என்ன இது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு அதோட இம்பேக்ட் வந்து தூக்கம் இல்லாமல் போய்டுறதால இம்பேக்ட் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். எப்போ நமக்கு தூக்கம் சரியில்லையும் நமக்கு ஒவ்வொரு வியாதியாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சுகர், பிபி, இப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே லைன் போட்டு வரிசையாக செயின் ஆகிடும். ஸோ நமக்கு தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்துக்கு வந்து இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே, டயபெட்டிஸ் பேஷண்ட் சொன்னதால இது ரொம்ப காமனான விஷயம், நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. So, and அவங்க வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருப்பாங்கன்னு சொல்றீங்க நல்ல தூக்கம் வரும்னு சொல்றீங்க அது மட்டுமா இல்ல அவங்க மெடிசின்ஸ் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபுட்ல நிறைய கண்ட்ரோல் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துலயும் இவங்க இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸ் அலர்ஜி ஃபுட் இந்த விஷயம் பண்ணும்போது இந்த ட்ரீட்மென்ட் எடுக்கும்போது அவங்களால இது பண்ண முடியுமா லைக் கண்டிப்பாங்க இப்ப வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துச்சுனா நல்ல தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூங்கி எந்திச்சா பசிக்க ஆரம்பிச்சுடும் நல்ல பசிச்சு நல்ல ஹெல்தியான ஃபுட் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கனா நீங்க ஹெல்தியா இருப்பீங்க சோ அதுல இந்த ட்ரீட்மென்ட் தான் பெஸ்ட் அவ்வளவுதான் ஓகே இதுல ஒரிஜின் பத்தி சொல்லுங்களா லைக் எங்க ஒரிஜின் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு லைக் இந்த தெரபி வந்து சைனீஸ் அண்ட் ஜப்பானீஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த கண்டுபிடிச்சாங்க இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு லைட்டா வந்து நீங்க போயிட்டே இருப்பீங்க திடீர்னு தலைவலிக்கிற மாதிரி இருந்தா டக்குன்னு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுப்பீங்க இதுதான் நம்மலாம் பண்ணுவோம் பட் சைனாவில் அண்ட் இதில் ஜாப்பனீஸ் பார்த்தா மெடிசினே எடுக்கவே மாட்டாங்க மெடிசின் ரொம்ப கம்மி அதாவது மெடிசின் எடுக்காமல் நம்ம கையில் இருக்க இதை வச்சு நம்மளோட அதாவது என்ன சொல்கிறது நம்ம எந்த மெடிசனும் எடுக்காமல் நம்ம உடம்புல இருக்க இதை வச்சே நம்ம குணப்படுத்திக்கிறது அப்படி பார்த்தா நம்ம ஃபுட்டை வந்து நம்ம கையில் வந்து தெரப்பி இது பண்ணுறோம் வேறு எந்த எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அந்த தெரப்பி அதை கரெக்டாக பண்ணுறப்போ இதாகுது ஸோ அதாவது எந்த மெடிசன் இன்கமிங் நம்ம உள்ள இன்டர்லாம் நம்ம எடுக்கலை ஸோ எக்ஸ்டர்னாக நம்ம பண்ணுற அந்த மசாஜே அந்த மசாஜில் ஒரு அந்த அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் நம்ம கொடுக்குற அந்த தெரப்பி ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பர்சன்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆமாம் எல்லாருமே வெல் ட்ரைன்டு ஓகே ஸோ நார்மலாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது பண்ணாங்கன்னா அது மசாஜ் எங்க தெரபிஸ்ட் வந்து பண்ணாங்கன்னா அது ரெஃப்ளெக்ஸாலஜி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்சு அதற்கான இது தெரபி அந்த பாயிண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் ரிசல்ட் பார்க்க முடியும் சென்னையில நிறைய இடத்துல இருக்காங்க ஆர் समथिंग ஸ்பெஷல் அப்படிங்க சென்னையில இப்ப நாங்க வந்து 10 அவுட்லெட்ஸ்ல இருக்கோம் ஓகே ஃபைன் ஆரம்பிச்ச எவ்வளவு நாள் ஆகுது 8 இயர்ஸ் ஆகுதுங்க ஓ கிரேட் சூப்பர் மேம் நான் அந்த ஃபுட் ரிலாக்ஸிங் பற்றி சர்வ் பண்ணும்போதே எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு நம்மளோட இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு நம்மளோட ட்ரீட்மெண்ட் சென்டர் தான் ஸோ நீங்கள் இது மட்டும் தான் பண்ணுறீங்களா ஃபுட் ரிஃப்ளக்ஸில் எனக்கே அந்த வேர்டு வர மாட்டேங்குதுனே தெரியல நாங்க வந்து ஒன்லி ஃபுட் மட்டும் பண்றது இல்ல இப்ப வந்து அடிஷனல் சர்வீசஸா we are doing arms and shoulders massage அது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து வாலண்டியராக கேட்க ஆரம்பித்தாங்க நாங்கள் 2015 ஃபஸ்ட்டு ஃபுட் பேஸ் பண்ணி தான் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பேக் பெயின் இருக்குது அது இதுன்னு இருப்போம் தென் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஆல்சோ ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஐடி எம்ப்ளாயிஸு ஃபுல் டைம் 8 hours ஒரே இடத்துல உட்காந்து ஸ்விக்கி இதில் ஆர்டர் பண்ணி 8 to 12 hours மாதிரி போய் உட்காந்து இடத்துலையே தான் நிறைய பேர் இருப்பாங்க மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பை ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் கெயின் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ரொம்ப இருக்கும் நிறைய ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம 2-wheeler ஓட்டுறப்போ ரொம்ப நேரம் வந்து நம்ம சென்னை டிராஃபிக்கே சொல்லவே வேணாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறதுக்கே வந்து ஒரு 50 minutes ஆகுது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடுது ஸோ அப்படிங்கிறப்போ ஜென்ரலாக அந்த பேக் பெயின் வருது ஸோ பேக் பெயினுக்கு நாங்கள் தனியாக அது ஸ்பெஷல் மசாஜ் பண்ணுறோம் சூப்பர் இப்போது இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எஸ் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால இங்கே இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி சர்வீஸ் ஆஃபர் பண்ணிங்களா லைக் டோர் ஸ்டெப் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசனுக்கு நாங்கள் வந்து ஹோம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசனுக்காக வந்து ஸ்பெஷலாக அந்த ஹோம் சர்வீஸ் அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் பீப்புளுக்காக வந்து ஹோம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் செலிபிரிட்டிஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க சூப்பர் லைக் ரீசெண்டாக வந்தது அதாவது லைக் அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஷக்லா மேம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசு அந்த நேம் வந்து இதுன்னு கேட்டோடனே ஃபஸ்ட்டு அவங்க தான் மேம் அவங்க எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லி மேம் எடுத்தாங்க சீமா மேம் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் அப்புறம் மதுமிதா அப்புறம் நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து எடுத்துக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு பெட்டரா இருந்துச்சு ட்ரீட்மென்ட் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த செலிபிரிட்டிஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க அந்த சர்வீஸை என்ஜாய் பண்ணி தே ஆர் ரெக்கமெண்டிங் மோர் பீப்புள் அதுதான் அவங்க கிட்ட ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்கும் ஆக்சுவலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் செலிபிரிட்டிஸ் பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கு இல்லையா பெட்டரா ஃபீல் பண்றாங்க கண்டிப்பா கிரேட் மேம் சோ இது கண்டினியூஸா பண்ண வேண்டிய ஒன்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சா கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க வேண்டிய process-ஆ அப்படியே ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுடைய பெயின் உங்களுடைய பாடி கண்டிஷன் என்ன அது இருக்கோ அதை பொறுத்து ஃபர்ஸ்ட் வீக்லி thrice பண்ணலாம். அதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே வந்து நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிரும். நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறச்சுக்கலாம். வீக்லி twice, வீக்லி once அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கலாம். 55 அந்த ஏஜ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சோ நீ ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த நீ கப் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. சோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஃபுட் ரிலாக்சிங் பண்ணும்போது அந்த ஆபரேஷன் டைமை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அந்த மாதிரி ஏதா பாசிபிலிட்டி இருக்குமா? இல்ல ஆபரேஷன் டைம் தள்ளி வைக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நீ ரீப்ளேஸ்மென்ட் எதுக்காக பண்றாங்கன்னா மூட்டு அவங்களுக்கு தேய்மானமா இருக்கும். தேய்மானத்துக்கு வந்து இது பண்ண முடியாது. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஜெனரல் blood circulation improve பண்ணும், நல்ல relaxation கொடுக்கும், refreshment kind மாதிரி தெரியும். So relaxing. Okay fine. So complete relax. So இந்த food relax நீங்க பண்றப்போ mind relax ஆகும், soul relax ஆகும். So completely will get perfect relaxation. நான் pedicure பத்தி நிறைய explain பண்ணி, நீங்க என்ன type of pedicuresலாம் இங்க வந்து offer பண்றீங்க? Pedicure வந்து general pedicure இருக்கு. அதுக்கு அப்புறம் we are doing வந்து specially fish pedicure. Okay. Fish pedicure வந்து எப்படின்னா ஒரு fish tankல வந்து காரா ரூஃபா fish ன்னு ஒன்னு இருக்கு. அந்த particular fish மட்டும் தான் நம்ம கால்ல இருக்க அழுக்கு மட்டும் கரெக்ட்டா அழுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்னும் நேச்சுரல் வேல க்ளீன் பண்ணும். ஓகே. சோ அதுக்கு பேரு டாக்டர் fish ன்னு கூட சொல்வாங்க. சோ அந்த fish pedicure பண்றோம். முன்னாடி காலத்துல இந்த கிராமத்துல உள்ள ஆளுங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த ஆத்துல அந்த குளத்துல அந்த குளிப்பாங்க. அந்த fish எல்லாம் கடிக்குதுன்னு சொல்வாங்க. அது வந்து நேச்சுரல் வேல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹெல்தியா இருந்தாங்க. So இது வந்து அதே டைப் ஆஃப் அதே அட்மாஸ்பியர் கிடைக்கணும்ங்கறதுக்காக நாங்க வந்து இந்த ஃபிஷ் பெடிக்யூர் இன்ட்ரோ பண்ணிருக்கோம். ஓகே. So thank you ma'am, thanks a lot. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் செஞ்சோம். பயாலஜிக்கலாவும் சயின்டிஃபிக்கா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் செஞ்சோம். அண்ட் நம்மளோட ஸ்டார் அரோரா ஃபுட் ரிலாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரிலாக்ஸ் என்ன தெரபி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் மேம் அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸல் ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிற பேரு நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகே. ஆக்சுவலாக மேம் அது இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் கேமரா வச்சப்பறம் ஒரு ஃப்ளோவில் பேசும்போது வரமாட்டேன், அவ்வளோதான். சரி ஓகே. இப்போ ஒரே சான்ஸில் கரெக்டாக சொல்லிடணும். ஓகே. அப்படி சொல்லலைன்னா என்னன்னு பெட் நீங்களே சொல்லிடுங்க. அப்படி இன்னொரு இன்டர்வியூ பண்ணலாம் மேம். இல்லை இல்லை அப்படி சொல்லலைன்னா நீங்கள் வந்து நான் சொல்லுங்கள் நான் விஜய் இல்லைங்க, நான் நார்மல் பர்சன் அப்படி சொல்லிடணும். சரிங்களா? கேமராவில் சொல்லிட்டா பதிவாயிரும் மேம். நம்ம எடிட்டர் தான், நான் கூட்டு போய் தனியாக எடிட் பண்ணுறேன். என்ன சொல்ல மாட்டேன், எனக்கு அபரிதமான ஒரே சான்ஸ். நல்லா யோசிச்சு ரிலாக்ஸா வச்சிட்டு இப்ப நேம் சொல்றீங்க கரெக்ட்டா? ஓகே. இல்ல கான்ஷியஸா ரெடி ஸ்டார்ட் சொல்லுங்க. ஓகே. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம வந்து அது சம்பந்தமா நீங்க விஜய் தாங்க. थैंक यू थैंक यू थैंक्स a lot ma'am. ஓகே. நான் விஜய்ன்றது இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி தான் பதிவு பண்ணிட்டு இருந்திருக்கு. எனக்கு ஒரு டங் ட்விஸ்டர் கொடுத்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டங் ட்விஸ்டர் கொடுக்கலாம். டங் ட்விஸ்டரே வர மாட்டேங்குது எனக்கு. ஐயோ நிறைய டங் ட்விஸ்டர் இருக்கு போல இருக்கு இந்த உலகத்துல. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி நான் ஒரு டங் ட்விஸ்டர் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் மேம். அதை நீங்க பண்ணுங்க. ட்ரை பண்றேங்க. ட்ரை பண்றேன். ஓகே. பீட்டர் பைப்பர் பிக்டு பிக்கிள் பாக்கெட் இன் a pot. பீட்டர் பெப்பர் பிக்டு பிக்கிள் இன் a pot. பீட்டர் பெப்பர் இல்ல. பீட்டர் பைப்பர் பிக்டு பிக்கிள் பாக்கெட் இன் a pot. பீட்டர் பைப்பர் பிக்கடிய பிக்கிள் இன்னே பெப்பர் இன்னே பாக்கெட். ஐயோ எனக்கு வரலங்க. ஆக்சுவலி பெட் வந்து என்னன்னா நான் விஜய் இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோதானே. நான் விஜய் இல்லைன்னு சொல்லணும். ஐயோ தக்லீஃப் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் ஃபைன். தேங்க் யூ மேம், தேங்க்ஸ் a lot. That was a very good interview and hopefully நானும் ஃபுட் ரிலாக்ஸ் கண்டிப்பா நீங்க எடுங்க. ஃபுட் ரிலாக்ஸிங் பண்ணுவோம் முடிச்சு போறீங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம பண்ணுவோம். மறுபடியும் முதர்ந்து ஃபுல்லாவே ஸ்பெஷலா நீங்க வந்து நெக்ஸ்ட் 1 இயர் கழிச்சு நான் வரேன். நீங்க எவ்வளவு grow ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுல நான் ஃபுட் ரிலாக்ஸாலஜி கரெக்ட்டா சொல்றேன். இப்போ வந்துச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி பேசலாம். வந்துச்சுங்க வந்துரும். அப்படியே முடிச்சிரோம் மேம். Thank you. Thank you so much.